பாண்டியன் மஸ்கட்டில இருந்து இன்னைக்கு நம்மளுடைய திருக்குறளும் உளவியலும் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போற குறள் என்ன அப்படின்னா, போன எபிசோட்ல நம்மளுடைய வள்ளுவர் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது எந்த செயலை செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், அந்த செயலை செய்யும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும், அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எல்லாம் சமாளிக்கிறது, அதுக்கு நம்மள நாமே எப்படி தயார் நிலையில வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திட்டமிடுறதுக்கான ஒரு ஆலோசனையை ரொம்ப அழகா கொடுத்திருந்தார். இன்னைக்கு நாம பார்க்க போற குறள், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அதாவது பிளான் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்ல இறங்கணும். சரி, ஒரு செயல்ல இறங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. அந்த நேரத்தோட எந்த ஒரு செயலை நம்ம செய்யறதா இருந்தாலும் அதற்கான நேரத்தோடு பொருந்தி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய செயல் வெற்றிகரமா தான் அமையும் அப்படின்னு சொல்ற இந்த குறளுடைய பொருளை நம்ம மேலாப்புல பார்த்தோம் அப்படின்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. திரு அப்படின்னா செல்வம், பணம், அதாவது செல்வாக்கு. அந்த செல்வம் அப்படிங்கிறது, அதுக்கு ஏன் செல்வம்னு பேர் வந்துச்சுன்னா அது வந்து எப்ப வேணும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அதாவது நம்மிடம் சொல்லாமல் செல்லக்கூடியது செல்வம், அதனாலதான் அதுக்கு செல்வம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த திருவாகிய செல்வம் நம்ம கிட்டயே இருக்கணும், நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பருவத்தோடு ஒட்ட ஒழுகணும். நாம செய்யக்கூடிய செயல், எந்த செயலை எப்ப செய்யணுமோ அதை சரியா அதற்குரிய நேரத்துல காலம் தாழ்த்தாமல் நேர விரயம் செய்யாமல் சரியா நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த திருவாகிய செல்வத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்க முடியும். திருவாகிய செல்வத்தை நம்மிடமே வச்சுக்கிறதுக்கு ஒரு கயிறு இருந்தா நல்லா இருக்குமே, அந்த கயிறு போட்டு கட்டி இடிச்சுக்கிட்டா நம்மளை விட்டு செல்வம் போகாது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கயிறு எது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை கரெக்டா நேரப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பருவத்தோடு ஓட்ட ஒழுகல். இப்ப நம்ம இதை விவசாயம் சார்ந்து சொன்னோம்னா எப்ப விதை விதைக்கணும், எப்ப தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகள் இருக்கு. அப்படி நம்ம எல்லாத்தையும் நேரம் காலத்தோட பொருந்தி சரியா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நாம எடுக்கிற எந்த ஒரு செயலையும் நம்மளால சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் இந்த குறள்ல இருந்து நமக்கு சொல்றாரு. இந்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் ரெண்டு கருத்தை வந்து வலியுறுத்துறாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், எந்த செயலை எப்ப செய்யணும் அதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படிங்கிற திட்டமிடல் அவசியம். அதே சமயத்துல ப்ரொகாஸ்டினேஷன், எதையும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாம அந்த செயலை எந்த நேரத்துல செஞ்சு முடிக்கணுமோ அந்த நேரத்துல காலம் தாழ்த்தாம செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த அவர் வந்து அழகா இங்க வலியுறுத்துறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த குறள்ல இருந்து டைமை நம்ம எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும், எந்த ஒரு வேலையையும் எப்ப எப்படி செய்யணும், அதுவும் அதற்கு உரிய நேரத்துல அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அளவுக்குள்ள எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத வள்ளுவர் வலியுறுத்துறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நாமளும் அதை கடைபிடிப்போம், நம்மளுடைய செயல்களையும் அதற்கு உரிய காலத்துல செஞ்சு முடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு அழகான குரலோட அதுக்கு மனோ தத்துவ நிபுணரான வள்ளுவர் என்ன கருத்தை சொல்றாரு, அதுக்குள்ள உளவியல் சார்ந்த விஷயத்த எப்படி நமக்கு வந்து சொல்றாரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி முதுமாரி பாண்டியன் மஸ்கட்டில் இருந்து. நன்றி, வணக்கம். எங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம், உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம், தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.